بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا ولنا ين الله جل سبحانه وتعالى ويقوتي قولناها غنيت كرية سهودر خليه நாம் அனைவரும் வியாபாரம் தொடர்பான சட்டத்திட்டங்கள் என்ற வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான மசாயில்களுடைய தீர்வுகளை பார்த்தோம். அதன் வரிசையில் முதலாவதாக நாயோடு சம்பந்தப்பட்ட சில மசாயில்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். பொதுவாக நாயை பொறுத்த மட்டிலே விற்பதற்கு வாங்குவதற்கு முடியாத ஒரு பிராணி என்று நாங்கள் பார்த்தோம். அதனுடைய சம்பாத்தியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருப்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படியான நிலைமையில் ஒருவர் இன்னொருவருக்கு சொந்தமான நாயை கொண்டு விடுவார் என்று சொன்னால் அதற்காக வேண்டி அவர் அதாவது அந்த நாயுடைய பெருமதி என்று ஒரு பெருமதியை கணப்பிட்டு கொடுக்க வேண்டுமா அல்லது அவ்வாறு கொடுப்பதற்கென்று தனியான ஒரு பெருமதி கிடையாதா என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று மார்க்கத்திலே நாய் வளர்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அதேபோன்று வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி நாய் வளர்க்க முடியுமா அல்லது முடியாதா என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு நாய் அல்லது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வளர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு நாயை ஒருவர் கொலை செய்வார் என்று சொன்னால் கொண்டு விடுவார் என்று சொன்னால் அதனுடைய மார்க்க தீர்ப்பு என்ன என்று நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று ஒருவர் ஒரு தேவைக்காக வேண்டி மார்க்கம் அனுமதித்த தேவைக்காக வேண்டி நாயை வளர்த்திருக்கிறார். அவருடைய அந்த தேவை நிறைவேறியதற்கு பிறகு அந்த நாயை அவருக்கு வைத்து கொள்ள முடியுமா? அவ்வாறு முடியாவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று வேட்டை மிருகங்களை பிடித்து அவைகளை விற்பனை செய்ய முடியுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று கடைசியாக நேற்றைய வகுப்பிலே ஒரு மசாலாவை பார்த்தோம். அதுதான் வேட்டை மிருகங்கள், காட்டு மிருகங்கள் இவைகளை எடுத்து இவைகள் இறந்ததற்கு பிறகு வேடு உடம்பிலே காணப்படுகின்ற அழுகக்கூடிய பகுதிகளை அகற்றிவிட்டு அவற்றிலே அதாவது கெமிக்கல் போன்றவைகளை கலந்து அந்த உடம்பு அழுகாத அமைப்பிலே செய்து உண்மையான மிருகத்துடைய உருவத்திலே அதனை செய்து விற்பனை செய்வது. அதாவது தோற்றத்தில் உண்மையான மிருகத்தை போன்றிருக்கும், ஆனால் உயிர் இருக்க மாட்டாது. இப்படி மிருகங்களை விற்பது கூடுமா கூடாதா என்பது சம்பந்தமாகவும் நேற்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் இன்னும் சில மசாயில்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற முதலாவது மசாலா என்னன்னு சொன்னால் ஒருவர் தன்னுடைய வாகனத்தை விற்கிறார். விற்கின்ற நேரத்தில் தன்னிடத்திலே அந்த வாகனத்தை வாங்கக்கூடியவரை பார்த்து சொல்கிறார், இந்த வாகனத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன், ஆனால் ஒரு கிழமைக்கு இந்த வாகனத்தை என்னுடைய கையிலே தர வேண்டும். ஒரு கிழமைக்கு எனக்கு இப்படியான சில வேலைகள் இருக்கிறது, அந்த வேலைகளை நிறைவு செய்துவிட்டு வாகனத்தை உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி ஒருவர் ஒரு வாகனத்தை விற்கிறார். அதற்கு வாங்குறவரும் உடன்படுகிறார். இப்படி உடன்பட்டு அந்த வியாபார ஒப்பந்தத்தை செய்து கொள்வார்கள் என்று சொன்னால் மார்க் அடிப்படையில் இந்த வியாபாரம் செல்லுபடியான வியாபாரமா அல்லது இல்லையா என்பதை பற்றித்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த மசாலாவுடைய தீர்வு என்னன்னு சொன்னால் இப்படி ஒருவர் தன்னுடைய வாகனத்தை விற்கின்ற நேரத்தில் இந்த வாகனத்தை நான் ஒரு மாத காலம் பயன்படுத்தி விட்டுத்தான் தருகிறேன் அல்லது ஒரு கிழமை நான் பயன்படுத்தி விட்டுத்தான் உங்களுடைய கையிலே தருவேன், ஆனால் பிசினஸை இப்போது நாங்கள் செய்து கொள்வோம்,
ஆனா உடனடியாக வாகனத்தை தரமாட்டோம். எங்களோட வீட்டுல திருமணம் இருக்கிறது, அல்லது நாங்க ஒரு சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ள இருக்கிறோம், இதை முடித்து விட்டு தான் நாங்கள் வாகனத்தை உங்களோட கையில தருவோம் என்று சொல்லி ஒருவர் வியாபாரம் செய்ய, அதை வாங்குறவரும் அதற்கு உடன்படுவார் என்றால் மார்க்கத்தில் அந்த வியாபாரத்துக்கு அனுமதி இருக்கிறது. மார்க்கத்திலே அந்த வியாபாரத்துக்கு அனுமதி இருக்கிறது. இதற்கு தெளிவான ஆதாரமாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை சொல்லலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சில சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்தை நிறைவு செய்து கொண்டு வீடு திரும்பி கொண்டிருக்கிற நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாகனத்தை பொறுத்த மட்டிலே அது வேகமாக போகாத ஒரு நிலையில இருக்கிறது. இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கால்நடையுடைய அந்த வாகனத்துடைய பின்பகுதிக்கு அடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய கை அந்த மிருகத்திலே பட்டவுடனே அது வேகமாக போக தொடங்குகிறது. அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறார்கள், இவ்வளவு நேரமும் சோம்பேறித்தனமாக போய்கொண்டிருந்த இந்த வாகனம் இப்போது வேகமாக போகிறது என்று சந்தோஷப்படுகிறார்கள். அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இந்த உங்களுடைய இந்த வாகனத்தை எனக்கு விற்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு உடன்படவில்லை, மறுபடியும் திருப்பி கேட்கிறார்கள், உங்களுடைய இந்த வாகனத்தை எனக்கு வில்லுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாகனத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன், ஆனால் இப்போது உங்களுடைய கையிலே தரமாட்டேன், இப்போது உங்களுடைய கையிலே இந்த வாகனத்தை நான் தரமாட்டேன், நான் மதீனாவுக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உடன்படுகிறார்கள். இந்த செய்திதான் இந்த மசலாவுடைய விடயத்திலே தெளிவான ஒரு தீர்வை வழங்கக்கூடிய செய்தியாக ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உடன்படுகிறார்கள் என்றால் அப்படி அனுமதி இருக்கிறது. அது நாங்க வாகனம் மாத்திரமல்ல வீடாக இருந்தாலும் கூட, இப்ப நாங்க ஒரு வீடை என்ன செய்ய போறோம், விற்க போகிறோம். அப்ப எங்கள்கிட்ட ஒரு ஆள் வீடு வாங்க வந்திருக்கிறார். அப்ப நான் வாங்க வந்தவற்றை நான் சொல்றேன், இந்த வீடை நான் உங்களுக்கு விற்கிறேன், ஆனா இன்னொரு வீடை நான் தேடிக்கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு மாத காலம் தேவைப்படுகிறது, ஒரு மாதத்துக்கு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இருந்ததற்கு பிறகுதான் உங்களுடைய கையில வீட்டை ஒப்படைப்பேன் என்று சொல்லி சொல்வார் என்றால் அதுவும் இதே மாதிரியான ஒரு மசாலா, அதற்கும் இதே மாதிரியான ஒரு தீர்வு, அதுக்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மசாலாவை மிக தெளிவாக இமாம் சனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுபுல் சலாம் என கூடியன்னு உள்ள பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மசாலாவுக்கு கூடும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு நிபந்தனையை விட்டு இருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால் எவ்வளவு காலம் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். வாகனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது விற்கப்படுகிற எந்த ஒரு சாமானாக இருந்தாலும் சரி, தெளிவாக சொல்ல வேண்டும், எனக்கு 3 நாளைக்கு தேவை, அல்லது எனக்கு 7 நாளைக்கு தேவை, அல்லது எனக்கு 1 மாதத்துக்கு தேவை, அல்லது எனக்கு இந்த டேட் வரங்காட்டுக்கும் தேவை என்று காலத்தை தெளிவாக சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்ளப்படும் என்று சொன்னால் மார்க் அடிப்படையில அந்த வியாபாரம் செல்லுபடியான வியாபாரமாக கருதப்படுது. இப்ப காலத்தை தெளிவா சொல்லி இருக்கணும் என்றதுதான் இந்த வியாபாரத்துடைய முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க பார்க்க இருக்கிற மசாலா இதோடு சம்பந்தப்பட்ட மசாலா என்னது, இது அதாவது இதே மசாலாவை நான் சொல்றேன். நான் என்னுடைய வாகனத்தை என்ன செய்யறேன், ஒரு ஆளுக்கு விற்கிறேன். விற்கும் போது நான் சொல்றேன், 1 மாதம் நான் என்னுடைய கையில் எனக்கு தேவைகள் இருக்குது, 1 மாதம் நான் பயன்படுத்தி விட்டு தான் தருவேன் என்று சொல்லி நான் சொல்லி விற்கிறேன். வாங்குறவரும் அதுக்கு உடன்படுகிறார். இப்ப வாங்குறவருக்கு இப்ப வாகனம் சொந்தமா இருக்கிறது, நான் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்படி போற நேரத்துல ஒரு 15 நாள் போகுது, 15 நாள் போற நேரத்துல வாங்கினவர்ற மனசுல ஒரு எண்ணம் வருது, நம்ம எடுத்த இந்த வாகனத்தை வித்துட்டு வேறொன்று எடுப்போம் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆனா வாகனம் இன்னும் கைக்கு வந்து சேரல, அது இன்னும் ஃபெஸ்ட் ஓனருடைய கையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. வாங்கினவர் யோசிக்கிறார், 1 மாசத்துக்கு பிறகுதான் அவருக்கு வந்து சேரும். இந்த நிலைமையில இவர் 15 நாள் கழித்ததற்கு பிறகு இவர் யோசிக்கிறாரு, இதை விட ஒரு நல்ல வாகனம் இருக்கிறது, இந்த வாகனத்தை வேற யாருக்காக நாம வித்துருவோம்,
வித்துட்டு வேறொன்று நாங்க வாங்குவோம்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. இப்படி முடிவெடுத்து அவருக்கு விற்க முடியுமா? ஏற்கனவே வாங்கியவருடைய கையில தான் இன்னும் வாகனம் இருக்கு. யாரு வித்தாரோ அவர கையில தான் வாகனம் இருக்கிறது. முழுமையா வாகனம் இன்னும் கையில வந்து கிடைக்கிற சேர்றதுக்கு 15 நாள் இருக்கிறது. இப்படியான நிலைமையில இடையில வாங்கினவர் யோசிக்கிறாரு, இதை நாங்க வித்துட்டு வேறொரு வாகனம் எடுப்போம் என்று யோசித்து விற்கிறதுக்கு முன் வருவார் என்று சொன்னால் அவ்வாறு அவருக்கு விற்க முடியுமா? அல்லது 1 மாதம் கழித்து இவர் வாகனத்தை தந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு விற்க முடியுமா என்பதுதான் இந்த மசாலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்குரிய தீர்வு என்னன்னு சொன்னால், அப்படி எங்களுக்கு விற்க முடியுமா என்று கேட்டால் விற்க முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களிடத்திலே வாங்குறவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? நான் இப்படி ஒரு வாகனம் எடுத்திருக்கிறேன், அந்த வாகனம் இன்னும் எனக்கு வித்தவருடைய கையில தான் இருக்கிறது, அவரு 1 மாசத்துக்கு பிறகுதான் எனக்கு தாரதாக சொல்லி இருக்கிறாரு, 15 நாள் போய்விட்டது, இன்னும் 15 நாள் மீதமாக இருக்கிறது, 15 நாளைக்கு பிறகு வாகனம் எனக்கு கிடைக்கும், கிடைத்த உடனே உங்களிடத்துல நான் கொண்டு வந்து தருவேன், இப்படி இந்த அடிப்படையில தான் என்னுடைய இந்த வியாபாரத்தை நான் செய்ய போறேன் என்று சொல்லி அதற்கு அவர் உடன்படுவார் என்று சொன்னால் அந்த வியாபாரம் மார்க் அடிப்படையில அனுமதிக்கப்பட்ட வியாபாரமா இருக்கிறது. எல்லாம் தெளிவா இருக்குது, தெளிவா சொல்றாரு, வாகனம் எனக்குத்தான் சொந்தம், ஆனா இப்படி ஒரு நிபந்தனை போடப்பட்டிருக்கு, நிபந்தனையுடைய கால எல்லை இன்னும் முடிவடையவில்லை, முடிந்த உடனே எனக்கு கிடைக்கும், கிடைத்த உடனே கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி ஒருவர் விற்பார் என்று சொன்னால் மார்க் அடிப்படையில் அந்த வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு வாங்கினவருக்கு சொல்ல முடியாது, இன்னும் வந்து சேரல, இன்னும் எனக்கு வாகனம் கிடைக்கலன்னு அவரு பிரச்சனை படுத்த முடியாது. ஏ, வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே விஷயத்த சொல்லிட்டாரு, இப்படித்தான் நடந்து இருக்கிறது, ஆனா கைக்கு வாரதுக்கு இன்னும் இத்தனை நாள் இருக்குதுன்னு தெளிவா சொல்லி அதுக்கு உடன்பட்டு வியாபாரத்தை செஞ்சிருக்கிறதால அந்த வியாபாரம் மார்க் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட வியாபாரமா இருக்கிறது. அப்படி இல்லாம எதையுமே சொல்லாம விற்பாருன்னு சொன்னால் எடுத்ததுக்கு பிறகு வாகனம் கைக்கு வரல, அப்ப எங்க வாகனம் என்று கேட்கிற நேரத்தில் அது ஃபெஸ்ட் ஓனர் கையில இருக்கிறது, அது 15 நாளை பிறகுதான் கிடைக்கும் என்று பிறகு விவரத்தை சொல்வார் என்றால் அந்த 2வது வாங்கினவருக்கு தெரிவிச்சு வந்தது மிக்க மார்க்கத்திலேயே விஷயத்த சொல்லாம வித்ததுனால அவருக்கு தெரிவிச்சு வந்தது இருக்கிற விரும்பினா 15 நாள் வெயிட் பண்ணி அந்த வாகனத்தை எடுப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா ஏன் சல்லியை தாங்கன்னு சொல்லி சல்லியை வாங்கி கொண்டு பிசினஸ் அதோட முறித்துக் கொள்வார். இதுதான் இந்த மசாலாவுடைய தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க பார்க்க இருக்கிற மசாலா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் நாய் விற்க முடியுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம், அது சம்பந்தமாக வரக்கூடிய சில ஹதீஸ்களையும் சொல்லி அது விற்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். இப்போது நாங்க பார்க்க இருக்கிற ஒரு மிருகம் தான் பூனை. பூனையை விற்க முடியுமா? மார்க்கத்துல பூனையை விற்க முடியும். எங்கள்கிட்ட வீட்டுல ஒரு பூனை இருக்கிறது, அழகான ஒரு பூனை இருக்கு, அதை நாங்க என்ன செய்ய போறோம்? கொண்டு போய் விற்க போறோம். அல்ல, யாராவது கேட்டு வரோ அவருக்கு ஒரு தொகை பணத்துக்கு நாங்க கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதா என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அனுமதி இருக்கிறது. எவ்வாறு அனுமதி இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், பூனை விற்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் ஒரு வழியில இல்ல, பல வழிகள்ல அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எல்லா வழிகளும் பலவீனமானது, ஒரு வழி கூட சகையான வழியாக இல்லை. அந்த பூனை விற்க கூடாது என்று வரக்கூடிய செய்தியை பார்த்தோம் என்றால் அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய வழிகளை நாம பார்ப்போம்னு சொன்னா எல்லாமே பலவீனமானவைகளாக இருக்கின்றன. இப்ப பலவீனமாக இருக்கிறதுனால விற்க கூடாது என்ற கருத்தங்களை சொல்ல முடியாம இருக்குது. அப்ப அதனால அடிப்படையில வியாபாரம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்ற அடிப்படையில் இதை விற்கலாம் என்பதுதான் உலமாக்களுடைய தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த விளக்கத்தை, இந்த ஃபத்வாவை சொல்லக்கூடிய உலமாக்கள் இன்னொன்று மேலதிகமாக கூட்டி சொல்லுகிறார்கள். அது என்னன்னு சொன்னால், நாங்க விற்கிற பூனை அது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பூனையாக இருக்கும்னு சொன்னார்கள். மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய, மக்கள் மீது அடந்தேறக்கூடிய தன்மை உடைய ஒரு பிராணி பூனையாக இருக்கும்னு சொன்னால் அதை எங்களுக்கு விற்க முடியாது, அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது, அது காட்டு மிருகங்களை விற்பதை போன்று என்னும் கூட உலமாக்கள் இந்த பூனை விற்பதை செய்வதோடு சம்பந்தப்பட்ட மசாலால சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூனையை விற்பதற்கு மார்க்கத்திலே எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற மசாலா என்றால் பறவைகளை விற்க முடியுமா? பறவைகளை விற்க முடியுமா? இன்றைக்கு பறவைகள் விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம்.
சிறுவர்கள் பணம் கொடுத்து விரும்பி எடுத்து கொண்டு போய் வீட்டிலே வளர்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். பறவைகளை விற்க முடியுமா என்றதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பறவைகளை பொறுத்த மட்டில் அவைகளை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது வகையான பறவைகள் என்றால் எங்களுக்கு பிரயோசனத்தை தரக்கூடிய பறவைகள், இரண்டாவது பிரயோசனம் தராத பறவைகள். இப்படி பறவைகளை ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம். அதில் பிரயோசனம் தரக்கூடிய பறவைகளை பொறுத்த மட்டில் ஒன்றில் நிறத்தால் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக மயிலை சொல்லலாம், அதே மாதிரி அதாவது லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பறவைகளை சொல்லலாம். அது அவைகளுடைய நிறம் எங்கட மனசுக்கு ஒரு வகையான சந்தோஷத்தை தரும். அவருடைய அழகு எங்களுக்கு மனசுக்கு ஒரு வகையான கவர்ச்சியை தரும். இப்படியான நிறத்தால் கவர்ச்சியை தரக்கூடிய பறவைகள் என்று சில பறவைகள் இருக்கின்றன. அவை மனசுக்கு எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியவை. அதே மாதிரி இன்னும் சில பறவைகளை பொறுத்த மட்டில் அவைகள் அவைகளுடைய சத்தத்தின் மூலமாக எங்களுக்கு பிரயோசனத்தை தரும். அந்த அடிப்படையில் கிளியை சொல்லலாம். கிளியை பொறுத்த மட்டில் அது நிறத்தாலும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அதே நேரத்தில் அதோட சத்தத்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பிரயோசனம் அடைகிறோம். அப்போ இப்படி மனிதனுக்கு பிரயோசனம் அடைய தரக்கூடிய பறவைகளை பொறுத்த மட்டில் அதை விற்கலாம்னு சொன்னால் தாராளமாக அதை விற்கலாம், வாங்கலாம், வளர்க்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனாலும் உலமாக்கள் ஒரு நிபந்தனையை போடுகிறார்கள், அப்படியான நிறத்தால அதே மாதிரி சத்தத்தால எங்களுக்கு கவர்ச்சியை தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய இப்படியான பறவைகளை விற்கலாம், விற்கலாம், வாங்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி பெருந்தொகையான பணங்களை செலவழிக்க கூடாது. அதற்காக வேண்டி பெருந்தொகையான பணங்களை செலவழிக்க கூடாது, செலவழித்து இந்த வேலையை செய்யக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையையும் உலமாக்கள் இட்டிருக்கிறார்கள். மாற்றமாக சாதாரணமான ஒரு அமைப்புல எங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டி அவைகளை வளர்க்கலாம், அவைகளுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதோடு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதோடு எங்களுக்கு வளர்த்து கொள்ளலாம். இதற்கு என்ன ஆதாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுறேன். நபி அவருடைய காலத்திலே ஒரு சிறுவன் இருந்தான். அவருடைய பேர் அபு உமைர். அபு உமைர் என்று ஒரு சிறுவன் இருந்தார். இந்த அபு உமைர் என்ற சிறுவனை பொறுத்த மட்டும் ஒரு பறவை வளர்த்து வந்தார் வீட்டுல. அப்போ அந்த பறவைக்கு உணவுகளை கொடுத்து அந்த பறவையை பார்த்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த அவருடைய பறவைக்குன்னு அந்த சிறுவன், அந்த அபு உமைரன் அந்த சிறுவன் அந்த பறவைக்குன்னு தனியாக ஒரு பேர் கூட வச்சிருந்தாரு. அது என்னன்னு சொன்னா நுகைர். நுகைர் என்ற ஒரு பேர் வச்சிருந்தேன். பொதுவாக செல்ல பிராணிகளுக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு வளமை இருக்குது. அப்ப அந்த காலத்திலையும் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் செல்ல பிராணிகளுக்கு பேர் வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த ஒட்டகம், நபி அவர்களுடைய வாகனங்களுக்கு கூட பேர் இருந்ததை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அபு உமைர் என்ற இந்த சிறுவன் என்ன செய்யறான் என்றால் அவன் வளர்த்து வந்த அந்த பறவைக்கு நுகைர் என்று பேர் வச்சிருக்கிறார். இப்ப பேர் வைத்து சந்தோஷமாக வளர்த்து வருகின்ற சந்தர்ப்பத்துல ஒரு நாள் திடீரென அந்த பறவை செத்து விடுகிறது. அப்ப அதை பார்த்து அந்த சிறுவன் அழுது கொண்டு இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை கடந்து போகிற நேரத்தில் கேட்கிறார்கள், யா அபா உமேர், அபு உமேரே, மா ஃபஅல நுகைர், நுகைருக்கு என்ன நடந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்புல கேட்கிறார்கள். இந்த ஹதீஸை உலமா, இது புகாரியிலே பதிவு, புகாரி முஸ்லீம்லே பதிவாக கூறிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை, ஏன் நீ பறவை வளர்த்தாய், பறவை வளர்க்க கூடாது தானே, அதை திறந்து வைத்திருக்கலாம் தானே, நீ வளர்த்ததால செத்து போனது, இப்படி எல்லாம் ரசூலா என்ன செய்யல, அந்த சிறுவனை கண்டிக்கவில்லை. மாற்றமாக கேட்டா என்ன நடந்தது பறவைக்கு, என்ன ஏன் இது செத்து போனதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்கன்னா பறவை வளர்க்கறதுல பிரச்சனை இல்லைன்றது என்ன செய்து எங்களுக்கு தெளிவா விளங்குது. இப்ப இது மாதிரியான ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய, அதாவது சத்தத்தை சத்தத்தின் மூலமாக இன்பத்தை பெறக்கூடிய, நிறத்தின் மூலமாக என கண்கள் சந்தோஷப்படக்கூடிய இப்படியான பறவைகளை வளர்ப்பதில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்ற ஒரு ஃபத்வாவை உலமாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லாம எங்களுக்கு பிரயோசனம் தராத பறவைகள், உதாரணமாக பருந்து, அது மாதிரி காகம், இது மாதிரியானவைகள்
இவைகள் மூலமாக எங்களுக்கு இது மாதிரியான பிரயோசனங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிரயாணிகளை பொறுத்தளவுல இவைகளை வளர்ப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டவைகளா இருக்கின்றன. என்றால் வியாபாரம் என்று வருகிற நேரத்துல பிரயோசனத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் அது இருக்கும். இப்ப இப்படியான பிராணிகளின் மூலமாக வேற வேற பிரச்சனைகள் தான் எங்களுக்கு உண்டாகும். அது இல்லாமல் பிரயோசனம் கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையில அவைகளை விற்கவோ வாங்கவோ எங்களுக்கு முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பறவைகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் புறா. புறா வளர்க்க முடியுமா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். புறா வளர்ப்பதை பொறுத்த மட்டும் உலமாக்கள் ஒரேயடியாக முடியும் அல்லது முடியாது என்று சொல்லவில்லை. மாற்றமாக உலமாக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா, புறாவை பொறுத்த மட்டும் அதை வளர்ப்பதன் மூலம் அதோட குஞ்சை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் அதனுடைய முட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான நோக்கங்களுக்கு நாங்கள் புறா வளர்ப்போம் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அப்படி இல்லாம எங்கட கால நேரங்களை வேஸ்ட் ஆக்குற அமைப்புல அதே நேரத்துல இன்னொருவருக்கு சொந்தமான புறாகளை தனக்கு உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற அமைப்புல இப்படியான, அதாவது முழு நேரத்தையுமே இபாதத்துகள்ல கவனம் செலுத்தாமல், மார்க்க கல்விகள்ல கவனம் செலுத்தாமல், முழுக்க முழுக்க அதற்கே காலம் செலுத்துற அமைப்புல வளர்க்கப்படும் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் அவ்வாறு புறா வளர்ப்பது கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தெளிவான ஒரு ஹதீஸ் தான் அஹ்மத் அபு தாவூத் போன்ற கிரந்தங்கள்ல அபு ஹுரைரா ரலியல்லாஹு கூறிய ஹதீஸ், ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு ஹதீஸ். என்னது, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அவர் என்ன செய்யறாருன்னா, புறாவை பறக்க விட்டுட்டு அதுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, பெண் சைத்தானை பார்த்து ஆண் சைத்தான் பெய்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புறாவையும் பார்த்து சைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புறா வளர்க்கிறவனை பார்த்தும் சைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது என்ன நடக்குது சம்பவம், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால ஒருவர் புறாவை பறக்க விடுறாரு, புறா பறந்துட்டு போகுது, பின்னால அவர் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாரு, எங்க புறா போகுதுன்னு சொல்லி. இந்த காட்சியை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண் சைத்தான் எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ஆண் சைத்தான், இந்த புறா வளர்க்கிறவர்கிட்ட சொல்றாங்க, இந்த ஆண் சைத்தான் என்ன செய்யறான்டா, பெண் சைத்தானுக்கு பின்னால பெய்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி அஹ்மத் அபு தாவூத் போன்ற கிரந்தங்கள்ல பதிவா இருக்கு. ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பத்தி சொல்லும் போது சஹிஹான ஹதீஸ் என்று சொல்லுறாங்க. அப்ப இங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புறா வளர்க்கிறவனை சைத்தான் என்று சொல்றாங்க, அதே நேரத்துல புறாவையும் பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சைத்தான் என்று சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவுல் பாபூத் எனக்கூடிய நூலுடைய ஆசிரியர் சொல்லும் போது சொல்றான், புறா வளர்க்கிறவனை பார்த்து ஏன் ரசூலுல்லாஹ் சைத்தான் என்று சொன்னால், அவன் வாழ்க்கை ஃபுல்லா அந்த புறாவோட தான் இருக்கிறது. காலையில விடிஞ்சதுலேருந்து இரவு வரைக்கும் அதுக்கு பின்னாலதான் இருக்கிறது, முழுக்க முழுக்க அதோட யோசனையில தான் இருக்கிறான். எந்த ஒரு இபாதத்துல கவனம் இல்லை, மார்க்கத்தை படிக்கிறதுல எந்த ஒரு கவனம் இல்லை. ஆக முக்கியமானதுதான் மறுமை என்ற ஒரு அம்சம், அதை அதோட யோசனையே இல்லாம முழுக்க முழுக்க அவன காலம் அதுல போறதாலதான் ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து சைத்தான் என்று சொன்னாங்க அறிஞர் சொல்றாரு. அதே நேரத்துல புறாவை பார்த்து ஏன் சைத்தான பெண் சைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றால், இந்த புறாவை பொறுத்த மட்டும் இவனுடைய இந்த மோசமான பண்புக்கு, மர்மையை மறந்த வாழ்க்கை, சத்தியத்தை விட்டு தூரமான வாழ்க்கை, இந்த அனைத்தையும் தூண்டக்கூடியதாக இந்த புறா இருக்கிறது. அவருடைய கவர்ச்சி, அவருடைய செயற்பாடுகள், அது செஞ்சுட்டு வர வேலைகள், இதெல்லாம் அது என்ன செய்து வானத்துல பறக்க விடுற நேரத்துல மத்தவன புறாவை என்ன செய்து கூட்டிட்டு வருது. இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது வளர்க்கிறவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுக்குது, வளர்க்கிறவனுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி வேலையை செய்யறதாலதான் இந்த புறாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தான்னு சொன்னாங்க. அப்ப அதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அமைப்புல புறா வளர்க்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாம நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி அதனுடைய வேற பிரயோசனங்கள், அதுல முழுமையான கவனம் இல்லை. ஏனைய பறவைகளை வளர்ப்பதை போன்று அவருடைய முட்டைகளை எடுப்பதற்காக வேண்டி அல்லது அவருடைய குஞ்சிகளை பெற வேண்டும் என்ற நோக்கம், இது மாதிரியான நோக்கங்களுக்காக வேண்டி வளர்க்கப்படும் என்று சொன்னால் அதுல பிரச்சனை இல்லை. அது இல்லாம வேற வேற நோக்கங்கள், மற்றவர்களுக்குரிய புறாக்களை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில அல்லது தொழுகைகளை பால் பண்ணக்கூடிய அமைப்புல, குர்ஆனோதுல வினய இபாதத்தேலை செய்யக்கூடியவைகளை பால்படுத்தக்கூடிய அமைப்புல இப்படி இருக்கும் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் அவ்வாறு வளர்ப்பது
கூடாது என்பதை நாங்கள் நல்ல முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த மசாலாக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.